புதுச்சேரி சின்னையாபுரம் பகுதியில் பொலிவுறு திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் பணிகளை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். அங்கு மத்திய அரசின் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களின் மேம்பாட்டிற்காக 18 கோடி ரூபாய் மதிப்பில் 220 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படுகிறது. இந்த குடியிருப்பு கட்டுமான பணிகள் 2 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி குறித்து அண்மையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்ததை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் 235 கோடி ரூபாய் அளவிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூறியுள்ளார். குன்னூரில் நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் எம்ரால்டு கூட்டு குடிநீர் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அம்மாவட்ட மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூறினார். நீலகிரி மாவட்டத்தின் பிரதான சாலையான கல்லட்டி மாவனல்லா மசனகுடி சாலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சுற்றுலா வாகனங்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. கல்லட்டி மலைப்பாதையில் ஏற்பட்ட விபத்து காரணமாக இச்சாலையில் சுற்றுலா வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அங்கு விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு சாலை பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சுற்றுலா வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 10 மணி முதல் காலை 6 மணி வரை உள்ள போக்குவரத்து தடை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.